அஸ்லாம் வலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜானுக்கு வந்து லேட்டாக வந்து கிளம்பிட்டு இருக்கேன். மணி வந்து 2 மதியானதான் வந்து குளிக்கவே போகிறேன். நான் குளிச்சுட்டு வந்தால் தொழுது இருப்பேன். மதியானம் தான் வந்து ரம்ஜான் தொழுவே வந்து தொழுது இருப்பேன். லேட்டாகிடுச்சு. இன்றைக்கி அக்காவுக்கு வந்து டெலிவரி ஆனதுனால கொஞ்சம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலைலாம் இருந்ததுனால லேட்டாகிடுச்சு. பாப்பா ட்ரெஸ் என்னோடய ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் போட்டதே கிடையாது. எனக்கு வந்து ஆக்சுவலாக பிடிக்கவே பிடிக்காது ட்ரெஸ் போடுறதுக்கு. இப்போ புது ட்ரெஸ் போடணுமே, ட்ரெஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை. சரி, இந்த ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து எங்கள் அக்கா எடுத்து கொடுத்து ட்ரெஸ். நான் வந்து இது அதிகமாக ட்ரெஸ் ஐட்டம், இந்த செப்பல், இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறது எல்லாம் எதுவுமே நான் வாங்கவே மாட்டேன். எப்பயுமே அப்படி தான். அது எப்படின்னு தெரியல, மேரேஜ் ஆனதுலேருந்தே நான் அது அந்த இதில் வந்து நான் மாறிட்டேன். ஏன்னா காசு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த காசை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பாப்பாவுக்கு மட்டும்தான் வந்து எங்கள் அக்கா எடுத்து கொடுத்த ட்ரெஸ். எனக்கு வந்து இது எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது, பெங்களூரில் இருக்க பார்த்து எடுத்து கொடுத்தது. அதை வந்து நான் போடாமல் எடுத்து வச்சது வந்து இப்போ தான் வந்து போட போகிறேன். பாப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து அக்கா எடுத்துட்டா இல்லைங்களா, அதனால் ட்ரெஸ் எடுக்கிற வேலையே இல்லை, இதே வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். காலையிலே போய் அக்காவை பார்த்துட்டு வந்துட்டேன். குழந்தை பிறந்திருக்கானால பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெஸ் வந்து ரெடி எடுத்து வச்சுட்ருக்கேன். குளிச்சுட்டு வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் போடுவேன் நான். அவளுக்கு வந்து நெக்லஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. நான் வந்து நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க, ஆனால் இன்ஸ்டாகிராமில் நல்லா ரீச் வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராமில் இருக்க ரீச் வந்து இதில் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 லேக், 3 லேக், 5 லேக்ஸ், 1 மில்லியன் கிட்ட வரைக்கும் வியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க வந்து யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ட்ரெஸ் வந்து ஃபுல் அவுட்ஃபிட் வந்து இது தான், நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்கள். ஒரு மாதிரி வெல்வெட் துணியில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க போல். பெங்களூரில் எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு, அப்படியே எடுத்து பீரோலையே வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து போட போகிறேன். நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட போட்டுடலாம், அந்த செகண்டே வந்து கழட்டிட்டேன். ஏன்னா வெயிலாக கசகசன் இருக்கும் இல்லைங்களா, அதனால் கழட்டிட்டேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறமே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். ரம்ஜான் டே வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 3 கிட்ட ஆயிடுச்சு போல. நான் இப்போ தான் வந்து வீடியோவை வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் எடுத்திருக்கேன், வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். அம்மா வந்து முந்தா நேற்று வந்து பூவெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க போல். நான், பாப்பா, எங்கள் அக்கா எல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தா அக்காவுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்கா கூட வந்து எங்கள் அக்காவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலே இருந்துட்டாங்க. பூ போய் எங்கள் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, வேஸ்ட் ஆகிடுமே, யாருமே இல்லையே, கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாப்பாவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு ட்ரெஸ்ஸு பாருங்கள், பெருசாக இருக்குது. கொஞ்சம் 5 வரைக்கும் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதான் வந்து போட்டு விட்ருக்கேன். 5 வரைக்கும் போடலாம், வச்சு போடலாம். கொலுசு, கம்மல், செயின் இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்றைக்கி வந்து பிரியாணி கூட நாங்கள் செய்யவே இல்லை. சிம்பிளான ரைஸ் தான் வந்து சாப்பிட்ருப்போம் ரம்ஜான் அன்றைக்கி. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்ருப்பேன். அது கூட வந்து செய்யலைன்னு நினைக்கிறேன் நான், சரியா ஞாபகம் இல்லை. சிம்பிளான சாப்பாடா தயிர் சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். எதுவுமே வந்து கரெக்டாக நான் செய்யலை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அங்கே போகிற வேலை இருந்ததுனால வந்து நான் எதுவுமே சமைக்கலை. சரி, இன்றைக்கி புது ட்ரெஸ் ஆச்சு போடணுமே, கொஞ்சம் நேரமாச்சும் போடலான்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டிருப்பேன் நான். எப்பயுமே வருஷம் வருஷம் போட்டிருப்போம், நம்ம தொழுதுருப்போம். இந்த வருஷம் இல்லை
பண்ணால் எப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். நான் போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் போட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் கழட்டி வச்சிட்டேன். வளையல் கூட பாருங்கள், இதுவுமே பெங்களூரில் தான் எடுத்தேன். எங்கிட்ட வளையல் கூட அதிகமாக இருக்குது. இந்த ஒரே ஒரு செட்டு தான் நான் வச்சுருப்பேன். வாட்ச் வந்து இங்கே தான் வாங்கியிருப்பேன். அந்த ஒரு செட்டு வாங்கியே வந்து ஒரு 2 வருஷம் கிட்டே இருக்கும். அந்த ஒரு வளையிலே வந்து எல்லா ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நான் போட்டுப்பேன். ஏன்னா அந்த இதில் வந்து காசை வந்து நான் அதில் வந்து போடவே மாட்டேன். எப்பயுமே நிறைய காஸ்மெட்டிக் வாங்குறது அதெல்லாம் எதுவுமே வாங்கவே மாட்டேன். எனக்கு இந்த ஒரு ஃபேர் லவ்லி வாங்கி வச்சுருக்கேன், அது எல்லாமே பாப்பாவோடது. பாப்பா அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். எனக்கு நான் எதுவுமே வாங்கிக்கவே மாட்டேன். ஃபேர் லவ்லினா அந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி மட்டும் கொஞ்சம் போட்டுனா போதும். குளிச்சுட்டு வந்து அது கொஞ்சம் போடுவோம், அவ்வளோதான் என் ஃபேஸ்க்கு. அதோட இந்த பான்ஸ்க்கு பவுட்ரு வந்து எப்பயோ ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கி. அது கொஞ்சோன்னு இருக்கு, ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வந்து போட்டுட்ருக்கேன். இல்லை கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, இது கூட நான் வாங்க மாட்டேன். இப்போ தான் வந்து ஒரு வருஷம் அந்த கேவிடெக்ஸ்லேயும் நம்ம போகும்போது வாங்கியிருப்பேன், அவ்வளோதான். இந்த க்ரீமை வந்து கொஞ்சம் போட்டுட்டு இந்த பவுட்ரு வந்து போட்டோன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், அதனால் போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து காசை வந்து ட்ரெஸ்ஸில் செப்பல் மேக்கப் அந்த இதெல்லாம் வாங்குறதோடு அந்த காசை சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஜுவல்ஸாக வாங்க வந்து கற்றுக்கணும். எப்பயுமே நான் எப்பயுமே அதை தான் பண்ணுவேன். எது நம்மகிட்ட ஒரு கொஞ்சம் காசு இருந்தால் கூட சரி, அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதனா ஒரு பொருள் வாங்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கலாம், டீ என் மைண்ட் அதில் போனால் கூட எதுக்கு ஒரு 1000 ரூபா போட்டு ட்ரெஸ் வாங்கணுமோ, அந்த 1000 ரூபா இருந்துச்சுன்னா கூட எடுத்து வச்சு நம்ம ஜுவல்ஸ் 1 கிராம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் எப்பயுமே நான் நினைப்பேன். அந்த ஹேபிட் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த கம்மல் வந்து எப்போ நான் மாற்றினேன்னா, என்கிட்ட ஒரு சின்ன கம்மல், ஒரு 1/2 பவுன் கம்மல் இருந்துச்சு. அது கூட வந்து காசு சேர்த்து வச்சு வாங்கினது தான் இது 1 பவுன் கம்மல். செயின் வந்து பாப்பாவோட செயின், இது எங்கள் வீட்டில் வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்த செயின். டாலர் வந்து இது வந்து பெரிய டாலர். நான் வந்து ஒரு செயின் வச்சுருந்தேன், அதை போட்டுட்டேன். அது கூட இருந்த டாலர் இது. சின்ன டாலருமே எங்கள் வீட்டில் வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தது அது. அதை எடுத்து வச்சுருக்கேன், அவளோடது தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். அவன் இந்த செயினை வந்து போட்டு விட்டேன். அவள் என்ன பண்ணனா, ஒரு மாதிரி கடிச்சு ஒரு மாதிரி அந்த கோல்டெல்லாம் கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நகைக்கடல வச்சு இப்போ தான் இந்த மந்த் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் அதை வந்து போட்டுட்ருக்கேன். இன்னும் இப்படியோ இன்னும் கொஞ்சம் நாளில் கடையில் போட்டுருவோம். ஆனால் எங்கள் அக்கா அடிக்கடி சொல்லுவாள், எப்பயுமே நகையை வந்து கடையில் போடாத, நீ வந்து நகையாக வந்து வாங்கி சேரு, மற்றபடி நகையை போட்டுட்டு இன்னொரு நகையை எடுக்காதன்னு சொல்லிட்டு அடிக்கடி எங்கள் அக்கா சொல்லுவாள். அது வந்து நம்ம எப்பயுமே கற்றுக்கணும். ஏன்னா நம்ம கடையில் வாங்க பார்த்து செய்குழி சேதாரெலாம் வந்து போடுவாங்க. நம்ம வந்து நகை வந்து பழைய நகையாக இருந்தால் கூட எடுத்து வைக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட 1 கிராம் இருக்குன்னு தெரியும். இதுவே நம்ம நகையை வந்து போட்டுட்டு எடுத்தோம்னா நம்மகிட்ட சேர்ற மாதிரி இருக்காது. பழைய பொருளை போட்டு புது பொருள் எடுத்த மாதிரி தான் இருக்கும். சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, புதுசாக நம்ம எடுத்துக்கிட்டு பழைய பொருளை போடாமல் வச்சுதான் எக்ஸ்ட்ரா நம்ம கையில் நகை இருக்க மாதிரியே தெரியும். அதனால் உடஞ்சி போன எதுவுமே மாற்றாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். 1 கிராம் 2 கிராம் கம்மல் கூட வந்து உடஞ்சி போய் தான் கிடக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், எதுவுமே நம்ம மாற்றவே இல்லை. ஏன்னா மாற்றி 2 கிராம் ஆக்கிறதுக்கு அது 1 கிராமாவே அப்படியே இருக்கட்டும், பழைய பொருளாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கம்மல் வந்து இதுக்கப்புறம் மாற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு கம்மலை வாங்கியாச்சு. ஆனால் எனக்கு இப்போயும் என் மனசு உறுத்திட்டே இருக்குது. சின்ன சின்ன பொருள்லாம் போட்டு 3 கிராம் கிட்டே எதனா ஒரு டாலராக எடுத்து வச்சிடலாம் தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் வேணாம், நம்ம இதுக்கப்புறம் காசு எதனா வந்துச்சுன்னா அந்த காசில் வந்து நகையை தான் வாங்கணும், இருக்கிற பொருளை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பேன் பாருங்கள், அந்த மோதிரம் கூட நல்லா உடஞ்சி போயிடுச்சு. நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ஒரு நல்லா அமுங்கி போயிருக்கு. என்னால் டெய்லி யூஸ் பண்ணாலும் ரொம்ப அமுங்கி போயிருச்சு. கையில் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மோதிரத்தை வந்து போடணும்னு நினச்சேன். போட்டுட்டு பெரிய செயின் போட்டிருக்கேன், அது கூட வந்து டாலராக வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி வேணாம், அப்படியே நம்ம வாங்கினா வாங்குவோம், ஒரு 3 கிராமில் வந்து டாலர் மாதிரி சேர்த்து வச்சு வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக வாங்கினா வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தலை கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் இந்த கிளிப்பை போட்டு கட்டிட்டேன். கொஞ்ச நேரம் காயிட்டோம்.
மேக்கப்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எப்படியோ தொழுவை பார்த்து எப்படியோ நம்ம ஒழு செய் பார்த்து ஃபுல்லாக வந்து அந்த இதெல்லாம் போயிடும் இல்லைங்களா, அதனால் மேக்கப் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு ஐலைனர் கொஞ்சம் லிப்டிக்கு மை இதெல்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மேக்கப் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேக்கப்லாம் பண்ணி முடித்தாச்சு. என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் இது தான், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.